ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வந்து இன்றைக்கி டெக்னாலஜி வேர்ல்டில் வந்து கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணாத ஆளே வந்து கிடையாது. நம்ம என்ன தான் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாலும் அதில் வர ப்ராப்ளமாக சால்வ் பண்ணவே முடியறதில்லை. அதில் ஒன்று தான் வந்து கீபோர்டு. ஏன்னா கீபோர்டில் வந்து ஏகப்பட்ட கீஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு கீ வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா வந்து அதை வந்து நம்ம ஒரு கடையிலையும் எங்கேயும் கொடுத்து நம்ம சரி பண்ணுற மாதிரி, இப்போ வந்து டெம்பரவரியாக அது எப்படி வந்து நம்ம வந்து சரி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதனால் நீ யாராலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கீழே இருக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வாஸ், இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டரில் டிஃபால்ட்டாக இருக்கிற ரெஜிஸ்டர்ட் எடிட்டர் அப்படின்ற ஒன்று தான் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த ரெஜிஸ்டர்ட் எடிட்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்னா ஒரு ஒரு கீயோட கண்ட்ரோலை வந்து இன்னொரு கீக்கு தான் தர முடியும். அதாவது டெம்பரரி யூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லி தரப்போகிறேன். அதனால் வீடியோ வந்து இது வரைக்கும் பாருங்கள், எந்த ஒரு ஸ்டெப்பையும் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் ஸ்கிப் பண்ணிட்டீங்க நீங்கள் அப்படின்னா வந்து அதே விஷயத்தை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்கிறீங்க. ஆனால் வந்து அந்த வீடியோவில் வந்து எல்லா வீடியோ எல்லா ஒரு இதை வந்து நான் சொல்லியிருப்பேன். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம என்னென்னா கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டோம். இப்போ வந்து கம்ப்யூட்டரில் வந்து விண்டோஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் எடிட்டர் REGEDIT அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதில் வந்து எஸ்ஆர் நோக்கி வைக்கும். அதில் வந்து எஸ்என் கொடுத்து ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் எடிட்டர் ஓப்பன் ஆகும் வந்து ஒரு இது ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்னா ஹைக்கில் லோக்கல் மிஷின் அப்படின்னு இருக்கும். இந்த ஹைக்கில் லோக்கல் மிஷின் அப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இருக்கும். இந்த சிஸ்டம்குள்ளே தான் நம்ம மாடிஃபை பண்ண முடியும். சிஸ்டம்குள்ளே சிஸ்டம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது வந்து கரண்ட் கண்ட்ரோல் செட் அப்படின்னு இருக்கும். கரண்ட் கண்ட்ரோல் செட்டுக்குள்ளே போங்க. ஓகே, கரண்ட் கண்ட்ரோல் செட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு பார்த்தோம்னா அதுக்குள்ளே வந்து உங்கள் கண்ட்ரோல் இருக்கும். அந்த கண்ட்ரோலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, 1 மினிட். ஓகே, கரண்ட் கண்ட்ரோல் செட்டுக்குள்ளே வந்து கண்ட்ரோல் இருக்கா. அதை வந்து நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோன்னா கீபோர்ட் லேஅவுட்டுன்னு இருக்கும். ஓகே, கீபோர்ட் நான் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. கீபோர்ட் லேஅவுட்டுன்னு ஒன்று இருக்கும், கீபோர்ட் லேஅவுட்ஸ்ன்னு இருக்கும். இதில் கீபோர்ட் லேஅவுட்டாக தான் நம்ம சூஸ் பண்ணணும். கீபோர்ட் லேஅவுட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு பார்த்தா இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ அதாவது ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்னென்னா பைனரி வேல்யூ அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதான் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. ஏன்னா வந்து நீங்கள் கொடுக்க போகிற அந்த டேகு தான் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் வந்து கவனமாக பாருங்கள். இதை வந்து ஸ்கேன் கோடு ஸ்பேஸ் மேப் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் கோடு வந்து எஸ் வந்து கேப்ஸ் SCAN கோடு CODD ஸ்பேஸ் மேப் அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு அடிச்சுக்கோங்க. என்ட்ரு அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேன் கோட் இருக்குல்ல அதுக்கு மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மாடிஃபைடு அப்படின்னு இருக்கும். மாடிஃபை அது மாடிஃபை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேல்யூ நேம் என்ன கொடுத்தோம்னோ அந்த வந்து மேலே வந்துடும். வேல்யூ டேட்டா அப்படின்னு இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 0000000 அப்படி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி வந்துடும். கீழே வந்தோடனே வந்து அந்த வேல்யூவை வந்து 02 அப்படின்னு மாற்றிக்கோங்க. இப்போ வந்து அடுத்து வந்து 00 அது வந்து நான் ஒரு 3 0 கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன ஒன்றுனா அடுத்த 4 8 0 இருக்கும். அந்த 8 0 வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எந்த கீ ஒர்க் ஆகலையோ அந்த கீயோட வேல்யூ வந்து அங்கே இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த கீ இந்த அது வந்து நான் ஒரு கீழே வந்து PDF தந்திருக்கேன். அந்த PDF வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்னடா இவ்வளோ நம்பராக இருக்குது, இது எப்படா நாங்கள் இது பண்ணுறது அப்படின்னு பார்க்காதீங்க. இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுற கீ வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ஷிஃப்ட்டு SV இந்த மாதிரி யூஸ் பண்ண வரும். அதனால் அந்த லெட்டருக்கு மட்டும் உள்ள பைனரி டேட்டாவோ அதாவது ஹெக்ஸா வேல்யூ வந்து நீங்கள் பார்த்துக்க வச்சுக்கோங்க. அதாவது ஹெக்ஸா ஸ்கேன் கோட் அப்படின்னு இருக்கும். அந்த வேலையை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ வந்து எனக்கு என்டரை வந்து நான் வந்து ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட்டுக்கு நான் மாற்ற போகிறேன். இப்போ என்டரோட வேல்யூ பார்த்திங்கன்னா 1C அப்படின்னு இருக்குது. ரைட் ஷிஃப்டோட வேல்யூ பார்த்திங்கன்னா இங்கே 36 அப்படின்னு இருக்குது. இப்போ நான் வந்து என்டரோட வேல்யூ தான் இப்போ மாற்ற போகிறேன். அதனால் இங்கே ஒன்
சி அப்படின்னு கொடுத்துட்டு 00 அப்படி ப்ளஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா இப்போ ரைட் ஷிஃப்டோட வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம், அதனால 36 அப்படின்னு வந்து இங்கே கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா 00 அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே வந்து ஓகே அப்படின்னு இருக்கும். அந்த ஓகே வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா வந்து இந்த டேட்டா வந்து அங்கே இன்சர்ட் ஆகிடும். இன்சர்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஷிஃப்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனால என்டராக வந்து ஆக்ட் ஆகும். அதனால் வந்து இதை டெம்பரவரியாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த கீபோர்டு வந்து சரி பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து இதை டெம்பரவரியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இருக்கும், அதனால் வந்து இதோட வீடியோ வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், அதுவும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வீடியோ இன்னும் பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோங்க. அது வந்து ஆர்கே டூல் அப்படின்னும், ஆர்கே டூல்னா ஒன்று இல்லை ரிசோர்ஸ் கிட்டு அப்படின்னும். அந்த ரிசோர்ஸ் கிட்டை வந்து யூஸ் பண்ணி தான் வந்து இந்த கீபோர்ட் லேஅவுட்டை வந்து வேறு கீக்கு வந்து நம்ம மாற்றி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது அதிகமாக எந்த கீ நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்களோ அந்த கீக்கு வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற கீயோட ப்ராசஸ் வந்து நம்ம தரப்போகிறோம். ஓகே ஓகேவா, அதனால் அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும், அதுவரை உங்களிடம் இருந்து உங்களின் சதீஷ்குமார்.